Hi friends, welcome to Indhu's kitchen. இன்னைக்கு நம்மளோட கிச்சனில் நான்வெஜ் டேஸ்டில் ரொம்பவே அருமையான வாழைக்காய் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த வறுவல் செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு மசாலா அரைச்சிக்கணும். அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் ஒரு டீஸ்பூன் மிளகு, ஒரு டீஸ்பூன் சீரகம், அரை டீஸ்பூன் சோம்பு, அஞ்சு பல்லு பூண்டு, அரை இன்ச் அளவு இஞ்சியை ரெண்டாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். இது கூட ஒரு கால் டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், காரத்துக்கு நான் ஒரு டீஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். நம்ம ஏற்கனவே மிளகு சேர்த்துருக்கோம், அதனால் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூளோட அளவை எடுத்துக்கோங்க. இது கூடவே இந்த வறுவலுக்கு தேவையான அளவு உப்பு, அரை டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். இதில் ரெண்டு கிராம்பு ஒரு சின்ன சைஸ் பட்டை சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு பாதி தக்காளியை மட்டும் ரஃப்பாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு எட்டு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஸ்மூத்தான பேஸ்ட்டாக அரைச்சிட்டு தனியாக வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு மீடியம் சைஸ் வாழைக்காய் எடுத்திருக்கேன். அதில் உள்ள தோல்லாம் சீவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன க்யூப்ஸ் மாதிரி கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் கருத்து போகாமல் இருக்கும். இப்போது வாழைக்காய் வறுவல் செய்கிறதுக்கு ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சூடுபடுத்திக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வாழைக்காயை உள்ளே சேர்த்துக்கலாம். கூடவே ரெண்டு பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு இதை ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் வதக்கிக்கோங்க. வாழைக்காய் ஒரு ரெண்டு நிமிஷம் எண்ணெயில் வதங்கினதுக்கு அப்புறமா இதை தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாம். இப்போது அதே எண்ணெயில் அரை டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்து தாளிச்சுக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை உள்ளே சேர்த்துக்கோங்க. ஸ்டவ்வை மீடியம் ஹீட்லேயே வச்சுட்டு இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறமா இதில் ஒரு கால் கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்த்துடக்கூடாது, அப்புறம் நம்ம வாழைக்காய் சேர்த்ததுக்கப்புறம் குழஞ்சி போயிடும். தண்ணி சேர்த்து கலந்ததுக்கப்புறமா நம்ம வதக்கி வச்சுருக்கிற வாழைக்காயையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதை ஒரு மூடி போட்டுட்டு ஸ்டவ்வை ஹை ஹீட்டில் வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம், ஸ்டவ்வை லோ ஹீட்டில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுக்கணும். ஸ்டவ்வை ஹை ஹீட்டில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் ஆனதுக்கப்புறமா அதை ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு முறை நல்லா கிளறி கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா திரும்ப மூடி போட்டுட்டு ஸ்டவ்வை லோ ஹீட்டில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வறுத்தெடுத்துக்கோங்க. இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள், வாழைக்காய் எல்லாமே நல்லா சுக்காவாக வெந்து வந்திருக்கு. பாருங்கள், பார்க்குறதுக்கே ரொம்பவே நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது இது மேலே கொஞ்சமாக கருவேப்பிலை மட்டும் சேர்த்துட்டு நல்லா கிளறி கொடுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டான வாழைக்காய் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. இது சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம், எல்லா வகையான வெரைட்டி ரைஸஸ் கூடவும் சாதத்து கூட போட்டு பிசைஞ்சு சாப்பிடவுமே ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்துஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.